கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 25. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? யாக்கோபு 4:12. இந்த வசனத்தினங்க பவுல் அப்போஸ்தலன் ஓரிடத்திலே இந்த உலகமோ அல்லது எந்த சகோதரனோ தன்னை நியாயத்திற்க முடியாதென்று கூறி சகல இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்து சகலரின் பலவீனங்களை உணர்ந்து பல சோதனைகளில் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடிய தேவன் ஒருவரே தன்னை நியாயம் விசாரிக்கிறது என்று கூறினார். மேலும் நானும் என்னை குறித்து தீர்ப்பு செய்கிறதில்லை என்றார். 1 கொரிந்தியர் 4:3. நாம் நம்மையோ அல்லது மற்றவர்களையோ நியாய தீர்ப்பது நல்லதல்ல என்பதற்கு இது ஒரு நல்ல போதகமாக உள்ளது. நாம் நாளுக்கு நாள் நம் ஊழியத்தில் முன்னேறி தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக சகலத்தையும் செய்து முடிவை தேவனுடைய கரத்திற்கு ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரோமர் 12:16 என்பதே. ஆமேன்.